නමෝතස් භගවතෝ අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස වනකම් යානේ වගේ ஒன்று விண்ணில் இருந்து விரைந்து வந்த அன்புகளை போட்களத்தில் யானை தாக்குவதை போல பழிச்சொற்களை நான் பொறுத்து கொள்கிறேன். ஏனென்றால் உண்மையில் தீமையானவர்களே உலகில் அதிகம். இரண்டு பழக்கிய யானைகள் மக்கள் கூட்டத்தின் முன் செல்கின்றன. பழக்கிய யானைகள் மீதே மன்னன் வருகிறார். தீச்சொக்கலை பொறுத்து கொள்ள பழகியவர்களே மக்களில் மேலானவர். மூன்று பழக்கிய குதிரைகள் சிறந்தவை. வலிமுள்ள துதிக்கு கொண்ட பழக்கிய யானைகள் சிறந்தவை. என்னும் தன்னை அடக்க பழகியவரே ஆக சிறந்தவர். நான்கு எதன் மூலமாகவோ இதுவரை போயறியாத நிப்பாணத்திற்கு போக முடியாது. ஆனால் தன்னை தானே அடக்கியாள்பவர் அடையலாம் அதை. ஐந்து சுதந்திரமாயிருக்கும் காலத்தில் தனுப்பாலா யானை உண்ணாமல் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது. பிடிப்பட்ட பிம்போ தன் கட்டனை நினைத்து ஏங்குகிறது. ஆறு சோம்பலும் பெருத்தீனியும் தூக்கமும் நன்றாக நீதி ஒன்றின் பன்றி சகதியில் குறுப்பதைப் போல குரல்வதும் கொண்டவர்கள் மீண்டும் மீண்டும் பிறப்பர். ஏழு கடந்த காலங்களில் இந்த மனம் இன்பத்திற்காக அதன் போக்கில் அலைந்தது. ஆனால் இப்போது மேனறி ஓட மனத்தை கட்டுப்படுத்துகிறது. ஒரு யானை பாகன் தன் யானையை கட்டுப்படுத்துவது போல். எட்டு மன ஓர்மையில் மகிழ் மனத்தை காத்துக்கோள். சேற்றில் சிக்கிய யானை தன்னை வெளியில் இழுப்பது போல் தீய சேற்றிலிருந்து நீயே உன்னை இழுத்து கோள். ஒன்பது உலகியல் நல்லறையும் நன்னடத்தையும் மேனறியும் உடையவர் நட்பாய். கிடைத்தால் மகிழோடு வாழ்கையெல்லாம் துரங்களையும் தாண்டி. பத்து நன்னெறியும் நன்னுலக்கமும் உடையவரின் நட்பு இல்லையான் தன் அரசை விட்ட தனியனாய் வந்த மன்னனைப் போல் தனியாய் வாழ்காட்டில் தனியாய் இருக்கும் யானையன. பதினொன்று அறியாவிடே உள்ளோருட வாழ்வதே வேண்டும் தனியாய் வாழ். தீமகையில் ஏதுமற்ற சுதந்திரமாக ஒரு காட்டு யானை போல். பன்னெண்டு உதவும் நண்பர்கள் சூழ இருப்பது சிறந்தது. இருப்பதை கொண்டு சிறப்பது நல்லது. இருக்கும் போது மரியாதை கூடுவது உயர்ந்தது. தூக்கங்களில் இருந்து விடுதலை ஆவது மகிழ்வானது. பதிமூன்று இவ்வுலகில் தாய்க்கு கடனாற்றுவது சிறந்தது. தந்தைக்கு கடனாற்றுவது சிறந்தது. துறவிகளுக்கு கடனாற்றுவது சிறந்தது. உயர் உற்றோர்க்கு கடனாற்றுவது சிறந்தது. பதினான்கு அசைக்க இயலா தம்ம நம்பிக்கை நல்லது.
நல்லது அறிவை சேகரிப்பது தீயன செய்யாதது இருத்தல் நல்லது மேநிலையை இருந்துவரை காப்பது நல்லது. இத்துடன் யானை வகை முடிந்துள்ளன. வணக்கம்.